இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. 2021 ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. பிளேயர்ஸ் எல்லாம் கிரவுண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் வலை பயிற்சி அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் செஷன்ல ஈடுபட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்களுடைய அபாரமான திறமைகள் எல்லாத்தையுமே கிரவுண்ட்ல காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கிரவுண்ட்ல மட்டும் இல்லப்பா, நாங்க கிச்சன்லயும் கலக்குவோம் அப்படின்னு சொல்லி செஃப் அவதாரம் எடுத்திருக்காங்க சுரேஷ் ரெய்னாவும் அம்பத்தி ராயுடுவும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய சிஎஸ்கே டீம்மேட்ஸ்க்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் ஸ்பெஷலா ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆகி பல பேருடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் வாரி குவிச்சிட்டு இருக்கு. இது கோவிட் டைம் அப்படிங்கறதுனால ஃபுட்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல் மேட்ச்ல விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்க ஃபேமிலியோட பயோ பபுள்ல இருந்துட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பயோ பபுள்ல சிஎஸ்கேவுக்காக பிரத்யேகமா நியமிக்கப்பட்ட பல செஃப்ஸ் எல்லாமே சேர்ந்து சமைக்கும் போது நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தன்னோட டீமுக்காக சுரேஷ் ரெய்னா ஒரு பெரிய கடாயெல்லாம் வச்சு ஒரு டேஸ்டியான பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காரு. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அம்பத்தி ராய்டோ பக்காவா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்ல, சிஎஸ்கேவுடைய கோச்சான ஃப்ளெமிங்ல இருந்து ஒவ்வொரு டீம்மேட்ஸும் அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே சுரேஷ் ரெய்னாவுடைய பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு அவரை பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஒரு பிரில்லியண்டான கிரிக்கெட்டர் எப்படிப்பா இவ்வளோ டேஸ்டா சமைச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாம் கொரோனா கத்து கொடுத்த பாடம்தா. கொரோனா டைம்ல எல்லாரும் லாக்டவுன்ல வீட்டுல இருந்தோம் இல்லையா, அப்போதைக்கு சுரேஷ் ரெய்னா சமைக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வெளியாச்சு. சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இப்ப எல்லாருக்குமே பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பல பேர் பாராட்டினாங்க. இப்படி சுரேஷ் ரெய்னாவுடைய ஸ்பெஷல் குக்கிங் வீடியோஸையும் போட்டோஸையும் பார்த்த சில ரசிகர்கள், என்னதான் லக்ஸுரியான ஹோட்டலா இருந்தாலுமே அக்கறையோடு சமைச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வேணும்ல, இப்படி தினமும் ஏதாவது ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா எந்த கிரிக்கெட்டர்ஸுமே ஃபேமிலியை மிஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேரும் கமெண்ட்ஸை வாரி தெளிச்சிட்டு இருக்காங்க. இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே சமைச்சு அசத்துறது அப்படிங்கிற விஷயம் இப்ப மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் கிடையாது. ஒவ்வொரு சீசன்லையும் யாராவது ஒருத்தவங்க தோசை ஊத்துறது, இட்லி ஊத்துறது, இல்ல டிஃப்ரெண்டா ஏதாவது குக் பண்ணி தரது, இல்ல அவங்க ஊர்ல என்ன ஸ்பெஷலோ அதை செஞ்சு கொடுக்கறது, இப்படி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாங்க. இதை ஃபாரினர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஃபன் ஃபுல் வீடியோ ஒரு விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்திருக்கு, எதுல வஞ்சனை வச்சாலும் வயத்துக்கு மட்டும் வஞ்சனை வைக்கவே கூடாது அப்படிங்கறது தெளிவாவே புரியுது. சுரேஷ் ரெய்னாவும் அம்பத்தி ராய்டுவும் சமைக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கும்போது குக் வித் கோமாளி ஷோவை ஞாபகப்படுத்துற மாதிரியும் அதுல சிவாங்கியையும் புகழையும் ஞாபகப்படுத்துற மாதிரியும் இருக்கு அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.